கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது வேலை செகண்ட் வேவ் அடிச்சிட்டு மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை எல்லாம் வந்து பார்த்தாரா, சென்னை பக்கம் வந்து எட்டி பார்த்தாரா, தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாரா, என்ன சொன்னாரு, எல்லாரும் தயவு செய்து வீட்டுக்குள்ளே போய் பூட்டிக்கோங்க, வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க, கதவை திறக்காதீங்க, யாரும் யாரையும் பார்க்காதீங்க, தெருவுக்கு வராதிங்க. 15 லட்சம் அவர் எங்க 15 காசு கூட போடல, நம்ம அக்கௌண்ட்ல இருந்ததே தூக்கிட்டு போயிட்டாரு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் திடீர்னு எழுந்திரிச்சு நடுராத்திரி எழுந்திரிச்சு என்ன செய்யறன்னு தெரியாம 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டுல செல்லாதுன்னு சொல்லி கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், கருப்பு பணத்தை எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் போடுறேன்னாரு. போட்டாரா? நம்ம கிட்டதான் போட்டாரு. கோவிட் அப்போ என்னமா பண்ணாரு, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன், தடியடி நடத்துவேன், யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சி கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க, தட்டை வச்சு ஓங்கி ஒலி எழுப்புங்க, அந்த சவுண்டு கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி போயிடும், பயந்து ஓடி போயிரும்னு சொன்னாரா இல்லையா? இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் வைரஸை எதிர்த்த விதம். ஒரு விழிப்புணர்வு இல்லாம, மருத்துவ விழிப்புணர்வு இல்லாம நாம ஊசி கேட்டோம், நம்ம தலைவர் அவர்கள் நீங்க ஊசி கொடுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா நம்முடைய நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டுட்டு, அவர் ஊசி போட்டதுனால அவர் இறக்கல, அவருக்கு வேற சில மருத்துவ பிரச்சனைகள் இருந்தது இறந்துட்டார். ஆனால் எல்லாரும் பயந்துட்டோம், எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க, அவர் ஊசி போட்டதுனால தான் இறந்துட்டாருன்னு. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் பயந்துட்டாங்க. ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த கோவிட்லேருந்து தப்பிக்கணும்னா கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் ஒரே வழின்னு அனைவருக்கும் கோவிட் ஊசி போடணும்னாரு. அவரே கோவிட் ஊசியை தைரியமாக போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு தைரியமாக உள்ளே போய் அந்த கோவிட் நோயாளிகளுக்கெல்லாம் தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதா, அவங்களுக்கெல்லாம் தரமான ஊசி போடப்படுதான்னு இந்தியாவிலேயே போய் முதல்ல தைரியமாக பார்த்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். அவருக்கு மட்டும் அந்த பெருமை கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதன் முறையா அதிகமான ஊசி போட்டு இந்த கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா ஊசி போட்டு தான் ஆகணும், தடுப்பூசி போட்டு தான் ஆகணும்னு இந்தியாவிலேயே அதிகமான ஊசி போட்டது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான். இந்தியாவுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற மாநில மக்கள்லாம் தைரியமா ஊசி போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. ஊசி போட்டுக்கிட்டீங்களா? 3 ஊசியா? அதே மாதிரி அப்ப கடும் நிதி நெருக்கடி, பல தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம கொடுத்துருந்தோம். ஆமா, எதிர்கட்சியின் தலைவர் என்ன சொன்னாங்க, கண்டிப்பா செய்ய முடியாது அப்படின்னாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து என்ன போட்டாரு, மகளிர், இத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா, உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? அதுக்கு பேரு பிங்க் பஸ். இப்போ சென்னையிலையும் நிறைய பிங்க் பஸ் ஓடுது. நான் இன்னைக்கு ஒரு 8 நாளா தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான், எல்லா பஸ்ஸும் ஃபுல்லு, எல்லா பஸ்லயும் மகளிர் குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகள்னு இருக்காங்க. அதாவது நம்ம ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத ஆண்கள் மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா நான் சொல்றேன், இதை நான் கிண்டலுக்காக சொல்லமா, உங்களுடைய பெருமை, உங்களுடைய வெற்றி. ஏன்னா இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. எவ்வளவு பயணம், 460 கோடி முறை நீங்க பயணம் செஞ்சிருக்கிறீங்க இந்த 3 வருஷத்துல. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, இதுதான் முதலமைச்சருடைய வெற்றி. ஒரு திட்டத்தை எவ்வளோ எவ்வளோ அதிகமாக மக்கள் உபயோகப்படுத்துகிறாங்களோ அதுதான் அந்த முதலமைச்சருடைய திட்டத்துடைய வெற்றி. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்குறாங்களா திராவிட மாடல் அரசுனா என்னென்ன, அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி இன்னொரு திட்டமா புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். இங்கே இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, ஆண்களுக்கு சமமாக மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு உரிமை கிடையாது, நீங்கள் வீட்டை விட்டே வெளில வர முடியாது, உங்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, நீங்க யார்கிட்டையும் பேச முடியாது. இன்னும் சொல்லட்டுமா, நீங்க மேலாடை அணியறீங்கல்ல, மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு தடை, உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா அதையெல்லாம் தடையெல்லாம் உடைச்சு பெண்களுடைய விடுதலைக்காக கடைசி வரைக்கும் மூச்சு இருக்க வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள்.
பெண்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொண்ட அந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரோட வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பெயர் தான் புதுமை பெண் திட்டம். அதாவது பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கணும், பெண்கள் பள்ளிக்கு போனா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போய் படிக்கணும், கல்லூரிக்கு போய் படிச்சா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு. அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா அவங்க கல்லூரிக்கு போய் சேர்ந்தா, அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் இந்த 2 வருஷத்தில் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்போ தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் ஆண்களும் கல்லூரிக்கு போய் படித்தா அவங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதற்கு பெயர் தாம்மா திராவிட மாடல் அரசு. எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் திராவிட மாடல் அரசு. இதை விட இன்னொரு முக்கியமான திட்டம், இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டத்தை தலைவர் செஞ்சார். அது எது? நம்முடைய பெற்றோர்கள் சீக்கிரமாக வேலைக்கு போகிற 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு, காலையில் டிஃபன் சமைச்சு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெறும் வயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வீட்டில் அதே யோசனையாக உட்காந்துருப்பாங்க, இவன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சமே, இவன் சாப்பிட்டானா, பசிச்சிருக்குமே, மயக்கத்தோடு இருப்பானே, பள்ளிக்கூடத்துக்கு போனானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா அப்படின்னு அந்த கவலையோடு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பெயர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 31,000 அரசு பள்ளிகளில் தினமும், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அதாவது என்னன்னா, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும், காலையில வந்தா போதும், உங்களுக்கு காலையில தரமான உணவு டிஃபன் கொடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் உங்களுக்கு கல்வி. என்னம்மா இந்த கொடி, கொடி கொஞ்சம் இருக்குமா தம்பி, இந்த கொடி கொஞ்சம் இருக்குங்க, கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. இந்த திட்டத்தை இப்போ மற்ற மாநிலங்கள், கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வந்து ஆய்வு செஞ்சு இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை எப்படி இவ்வளவு சிறப்பாக செய்கிறீங்கன்னு வந்து பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. தமிழ்நாடு, இந்தியா விட்டுருங்க, இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் வந்திருக்கு, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் கனடாவில் இதே திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம், அதன் பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதில் விண்ணப்பித்தவங்க 1,60,00,000 பேர் விண்ணப்பித்தாங்க மகளிர். இதில் இப்போ வரைக்கும் போன செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 1,17,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சில மகளிருக்கு வரல, நீங்கள் கூட சொன்னீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சில மகளிர் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல, ஏன் வரல அப்படி. இது மிகப்பெரிய திட்டம்மா, இது வந்து 4-5 மாதத்தில் செயல்படுத்த முடியாது. அதாவது நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், 1,16,00,000 மகளிருக்கு கொடுத்த முதலமைச்சர் இன்னொரு 40,00,000 மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா? நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அந்த துறைக்கு நானும் நிதியமைச்சரும் தான் பொறுப்பு. அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள்லாம் தீர்க்கப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அந்த விண்ணப்பிச்ச அத்தனை 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை விரைவில் இன்னும் 4-5 மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, உறுதிமொழி நான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டேன், சரியா? நான் சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன். ஏன்னா நான் கலைஞர் பேரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். இப்போ நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும், செய்வீங்களா? நம்ம ஒரு பக்கம் நாம் செஞ்சுருக்கக்கூடிய திட்டங்கள், நம்முடைய சாதனைகள், நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள், இதையெல்லாம் நாம் சொல்லிகிட்ருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கார். அவர் தான் ஆட்சி செய்கிறார். ஏதாவது செஞ்சிருக்காரா தமிழ்நாட்டுக்கு? ஏதாவது செஞ்சிருக்காரா? வந்து எட்டி பார்த்தாரா இந்த 10 வருஷத்துல எத்தனை வாட்டி வந்திருப்பாரு? இப்ப வராரு, இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னு சுத்தி சுத்தி வராரு, தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு. நான் அவட்ட சவால் விட்டேன், நீங்க அடுத்த 20 நாள் இங்கேயே வந்து தங்குங்க,
தமிழ்நாட்டிலே வந்து தங்குங்க, உங்களால ஒரு சீட்ல கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது, நான் சவால் விடுறேன். 2019 வந்தாருமா, அப்பவும் தேர்தலுக்காக தான் வந்தாரு, வேற எந்த காரணமும் கிடையாது. தேர்தலுக்காக வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்போறேன்னு சொல்லி வந்து ஒரே ஒரு செங்கல், அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து அப்படிதான் கூடுவார். அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன்னா யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு, ஓபிஎஸ் காலை பார்த்தா ஒரு மாதிரி விழுவாரு, மோடி காலை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷா காலை பார்த்தா குட்டிக்குறை நடிப்பாரு, சசிகலா காலை பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு வச்சுட்டாங்க, அவங்க கிட்ட வெலை போயிட்டாங்க. ஏன், என்ன காரணம், அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ ரெய்டு, ஐடி ரெய்டு, இடி ரெய்டுன்னு பல வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய அடிமைகளா வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி திமுகவையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக இதுக்காக பயப்படுமா? நான் சொல்லிட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், இடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு தந்தை பெரியார் அவர்களும் பேருக்கு அண்ணாவும் சுயமரியாதை கத்து கொடுத்துருக்காங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் அதை பெருமையாக சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, ஆமா நான் வந்து காலை பிடிச்சிதான் முதலமைச்சரான, இந்தியாவில் இல்லம்மா உலகத்திலேயே எந்த முதலமைச்சராவது வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இருந்தா யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஒரு முதலமைச்சருக்கு என்ன பெருமை, என்ன சொல்லணும், மக்கள் எனக்கு வாக்களிச்சாங்க, மக்கள் ஆதரவு பெற்று நான் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான்னு சொன்னதான் உண்மையான ஒரு முதலமைச்சர். ஆனால் இவர் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாமல் ஒத்துக்கிறாரு, ஆமாங்க நான் ஒன்றும் மக்களை பார்த்து முதலமைச்சராகல, அவங்க உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க என்ன மூணாவது மனுஷனா, அவங்க காலை தொட்டு முதலமைச்சர் ஆகிட்டேன், நான் இப்போ சவால் விடுறேன், அவங்க மூணாவது மனுஷன் தானே, உங்களை விட வயசில் பெரியவர் தானே, திருப்பி போய் ஒழுங்க பார்ப்போம். அந்த அம்மா எட்டி ஒரே உத உதைக்கும், ஏன் தெரியுமா, அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா காலையே வாரி விட்டாரு, என்ன தெரியுமா கேட்டாரு, யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குனு கேட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகி தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள். இப்போ திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவருக்கு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம், சரியா, இனிமே நீங்க அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடணும். இதுதான் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன், இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, அவர் பேர் என்ன, ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன், ஏன் அவர் 29 பைசான்னு கூப்பிடுறேங்கிறத சொல்றேன், அப்பதான் அவர் மண்டைக்கு உரைக்கும், அடுத்த வாட்டி வருவார், இப்ப திருப்பி வராரு பிரச்சாரத்துக்கு வராரு, அப்ப சொல்லுங்க 29 பைசா வாழ்க, 29 பைசா எங்க 29 பைசா எங்கன்னு கேளுங்க, ஏன்னு சொல்லிடுறேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஜிஎஸ்டி வரி மூலமா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கட்டுறோமா, ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கொடுக்குறோம், ஆனா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு, ஒன்றிய பிரதமர் வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி கொடு வாரி வாரி கொடுக்குறாரு, தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறார். இப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னேன்ல, இங்க அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் வச்சது ஒரே ஒரு செங்கல் தான், வச்சது ஒரு செங்கல், இதான் அந்த செங்கல். மதுரையில் திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் போய் வச்ச ஒரே செங்கல் இதுதான், அந்த செங்கலையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க, நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் செங்கலை நான் பத்திரமா வச்சுப்பேன், நான் செங்கலை திருப்பி தரமாட்டேன். இதுக்கப்புறமா 5 மாநிலங்களில் 2019 பிறகு 5 மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்களில் இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு முழுசாக மருத்துவமனை கட்டப்பட்டு அத்தனை மருத்துவமனையும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார், கலைஞர் 100 ஆண்டு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சைதாப்பேட்டையில் திறக்க போகிறேன்னு சொன்னார்,
ஒரு வருஷத்துல கட்டி முடிப்பேனாரு. 9 மாசத்துல கட்டி முடிச்சு கலைஞர் 100 ஆண்டு சிறப்பு மருத்துவமனையை கட்டினவர் நம்முடைய தலைவர் அவர்கள். தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒன்று ஒன்றத்தையும் அந்த காலத்திற்கு முன்பே செஞ்சு முடித்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி இந்த இந்த நம்முடைய உரிமைகள்லாம் மீட்கணுமா? கல்வி உரிமை, மொழி உரிமை. மொழி உரிமையை பற்றி சொல்கிறேன். அதாவது அவர் திரு 29 வயசாக இருக்கார்ல, தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா யாருக்குமே புரியாத மாதிரி திருக்குறள் பேசுவார். அவருக்கும் புரியாது, எழுதி கொடுத்ததை பேசிடுவார். அவருக்கு அர்த்தமும் புரியாது. பேசிட்டு அவர் இருந்து தமிழுக்கு தமிழ், அதாவது அவர் போன முறை வந்து ஐயோ தமிழ் நான் கத்துக்கலையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கெல்லாம் பட்டார். நம்ம நினச்சிக்கணும், ஐயோ நல்ல வேலை நீ தமிழ் கற்றுக்கல அப்படின்னு. அவர் இந்த 5 வருஷத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ தெரியுமா ஒதுக்கியிருக்காரு நிதி ஒதுக்கீடு? தமிழ் வளர்ச்சி, தமிழ் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிறாரு தெரியுமா? 1 ரூபா கூட ஒதுக்கலை. ஆனால் ஹிந்தியும் யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு இந்த 5 வருஷத்தில் மட்டும் 1500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஹிந்தி வளர்ச்சி, ஹிந்தி மொழி ஆராய்ச்சி, சமஸ்கிருத மொழி வளர்ச்சி, சமஸ்கிருத மொழி ஆராய்ச்சிக்கு 1500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் தமிழ் வளர்ச்சிக்கு இது வரைக்கும் 1 ரூபா கூட ஒதுக்கலை. சென்ற டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் சென்னையே தத்தளிச்சது மிக்ஜாம் புயல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தென் மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, இங்கெல்லாம் மழை பெஞ்சது மிக்ஜாம் புயல். 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது. ஆனால் நம்மளாம் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோமா? முதலமைச்சர் களத்தில் நின்னாரு, முதலமைச்சர் களத்தில் வந்து நின்னாரு. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்னாங்க. அவங்கவுங்க தொகுதியில், அவங்க பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய மேயர் அவர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், கவுன்சிலர்கள், அத்தனை பேரும் களத்தில் நின்னாங்க. சில கவுன்சிலர்கள் வர முடியல, ஏன்னா அவங்க வீட்டிலே தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் அனைவரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம். அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அனைவரும் வீட்டுக்கே போகல. நான்லாம் 3 நாள் வீட்டுக்கே போகவே இல்லை, தூங்கவே இல்லை. 10 நாள் போய் தூத்துக்குடியில் போய் தங்கியிருந்தேன், தூத்துக்குடி திருநெல்வேலியில் 10 நாள் தங்கியிருந்தேன். ஆனால் திரு மோடி அவருக்கு வந்து பார்த்தாரா? மிக்ஜாம் புயலப்போ வந்தாரா? வந்து பார்க்கல. ஒன்றிய நிதியமைச்சர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவங்க வந்து இங்கே என்ன வந்து பார்த்துட்டு என்ன பண்ண சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம், கோயில் தட்டில் காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, உண்டியில் காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இது மட்டும்தான் அவங்க பண்ணது. இது வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்னையில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அத்தனை குடும்பத்திற்கும் 6000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் ஜனவரி மாதம் மட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மக்களுக்கு வெள்ள நிவாரணம் 6000, அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை 1000, அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு 1000, மாதம் 8000 ரூபா கொடுத்துருக்கிறார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். இதில் ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டு அரசிற்கு, நம்முடைய தலைவருடைய அரசுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. 1 பைசா கூட கொடுக்காம நம்முடைய தமிழக முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபா கொடுத்துருக்கிறார். இதையெல்லாம் யார் உண்மையாக தட்டி கேட்கணும்? எதிர்கட்சி தலைவர் தானே தட்டி கேட்கணும். தட்டி கேட்குறாரா? கேட்கறதில்ல. அதாவது நான் எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் வரல அப்படின்னு கேட்குறேன். ஒன்றிய பாஜக அரசை கேள்வி கேட்குறேன், ஏங்க வரல, எப்போ வரும், எப்போ கொண்டு வருவீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை? நான் ஒன்றிய அரசை கேட்டால் யாருக்கு கோவம் வருது? பாதம் தங்கிக்கு கோவம் வருது. ஏன்? கள்ளக்காதல். 9 வருஷமா ஆட்சியில் கூட்டணியில் இருந்துகிட்டு சிஏவை கொண்டு வந்தது நீங்க தான், நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வராம பண்ணது நீ தான், நீங்க தான். இப்படி அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு இன்னைக்கு சென்னையில் மேம்பாலங்கள் உங்களுக்கு தெரியும், கழக ஆட்சியில் சென்னையில் கிட்டத்தட்ட 30 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில் நான் சவால் விடுறேன், இது வரைக்கும் 1 பாலமாவது கட்டியிருக்காங்களா அதிமுக ஆட்சியில்? இது வரைக்கும் திமுக ஆட்சியில் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 30 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கன. அதே போல் 1996 2001 கலைஞர் ஆட்சியில் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. 2006-2011 கழக ஆட்சியில் 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. நம்முடைய திராவிட மாநில அரசு தற்பொழுது 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மேம்பால பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதெல்லாம் சென்னைக்கு திமுக செஞ்சிருக்க சாதனைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம், அண்ணா ஃப்ளைஓவர் தொடங்கி அத்தனை மேம்பாலங்களும் முத்தமிழ் கலைஞர் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர்கள் மேயராக இருந்தபொழுது கட்டப்பட்டவை தான்.
1996 முதல் 2001 கழக ஆட்சியின் பொழுது கலைஞர் அவர்களால் சென்னையில் மொத்தம் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. இன்னைக்கு பல்வேறு பால பணிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் திராவிட மாடல் அரசு 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலங்களை கட்டி வருகிறது. இதையெல்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து சென்ற முறை தவற விட்டுட்டோம். சென்ற முறை 40 தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில் 39 தொகுதி ஜெயித்தோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த பெருமையை நமக்கு கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான். இந்த முறை உங்களுக்கு தெரியும், இந்த முறை உங்களுக்கு தெரியும். ஜூன் 3 யாரோட பிறந்த நாள், எத்தனாவது பிறந்த நாள், 101வது பிறந்த நாள், 100 முடிஞ்சு 101வது பிறந்த நாள், 100வது இருக்கும். ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை. நாம கலைஞருக்கு இதை விட சிறப்பான ஒரு நல்ல பரிசை தர முடியுமா? 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய தலைவர் யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறாரோ, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவரை பிரதமரா உட்கார வைக்கணும்னா நிச்சயமா நீங்க இன்னைக்கு, நான் வந்து சென்னையில் இன்னைக்கு மட்டும்தான் சென்னை, இன்னைக்கு சென்னை வட சென்னை, மதியத்துக்கு மேலே மத்திய சென்னை, அப்புறம் தென் சென்னை, அப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக டெல்டா மாவட்டம் போகிறேன். 5 நாள் தொடர் பயணம், பிரச்சார பயணத்துக்கு டெல்டா போடுறேன். ஆனால் தலைவர் அவர்கள் இன்னைக்கு வராங்க, தலைவர் அவர்கள் 16ஆம் தேதியா 17ஆம் தேதி வராங்க, கடைசி நாள். 17ஆம் தேதியோட பிரச்சாரம் முடியுது. உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க, சரியா? நான் தான் அந்த சின்ன ட்ரெய்லரு, படத்துக்கு முன்னாடி வர ட்ரெய்லர் நான். மெயின் பிக்சர் யார் தெரியும்ல, நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இதை விட ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தி, பிரச்சார கூட்டத்தை நடத்தி, உங்ககிட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி, திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு, நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. அவரு அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிடுவாரு, அன்னையோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்து இன்னைக்கு 2ஆம் தேதி, நமக்கு இன்னும் 17ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கு, இன்னும் 15 நாள் தான் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு திரு கலாநிதி வீராசாமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, கரெக்டா? நீங்க செஞ்சிருவீங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கறது இல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் இருக்க வாக்குகளுக்கு நான் பொறுப்பு. இவங்களை நான் பிரச்சாரம் பண்ணி அடுத்த 17 நாள் தான் இருக்கு, மிக மிக முக்கியமான நாள் இந்த 17 நாள். நான் பிரச்சாரம் பண்ணி ஏன் உதயசூரியனுக்கு, அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு ஓட விரட்டணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு நாளும் வாக்காளரை சந்திச்சு நீங்க செய்யணும். செய்வீங்களா? நிச்சயமா செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னோட வேண்டுகோள், இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள், உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மற்றவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனா உங்களுடைய பிரச்சாரம் மற்ற பிரச்சாரத்தை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக வேற யாரும் தூங்க மாட்டேங்கிறான், எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஆமா, தூக்கம் போயிடுச்சு. நாங்க வேலை செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு உங்களை வீட்டுக்கு ஓட விரட்டுற வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட தூங்க போறது இல்ல. தூங்காம நாங்க எங்களுடைய பிரச்சாரத்தை செய்வோம். உங்களை பத்திரமா 4ஆம் தேதி உங்க வீட்டுல போய் உங்களை தூங்குற வரைக்கும் உங்களை தூங்க வச்சுட்டு நாங்க அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குறோம். தமிழ்நாட்டு மக்கள் அப்பதான் நிம்மதியா தூங்குவாங்க. எப்ப பிஜேபி பாஜகவையும் அதிமுகவையும் ஓட விரட்டுறமோ அப்பதான் உண்மையான தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மதியான தூக்கம். எப்ப 2021 அடிமைகளை விரட்டி அடிச்சோம், 2021 அடிமை அதிமுகவை விரட்டி அடிச்சோம். தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தார். இப்போ அடுத்து நமக்கு இன்னொரு முறை இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2024 இந்த தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், அவங்களையும் துரத்தி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடியல் ஆட்சியை தருவோம்னு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லுனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழங்கின் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், ஆதரிப்பீர் உதயசூரியன், 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.